வாங்க இன்றைக்கி வாழைக்காய் பொறிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூல உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி, இது மஞ்சள், இது மிளகு, ஜீரகம், நுணுக்கின இது இதை அப்படியே போட்டுடலாம். இதை ஒரு வாட்டி அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. காய் கழுவுன அந்த தண்ணி ஈரப்பதமே போதும், அதிகமாக தண்ணி இன்னி ஊற்றிடாதீங்க. மினிமம் மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல மசாலா அப்ளை பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும், காஞ்ச உடனே சீரகம் போட்டுடலாம். சீரகம் நல்லா சேர்த்துக்கோங்க, கடுகு கொஞ்சம், ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், இப்போ தக்காளி வெள்ளல்ல கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, இந்த மசாலைக்கு தேவையான உப்பு மட்டும் சேருங்க, ஏன்னா வாழைக்காயில் உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலைக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்து வந்திருக்கும் போது நம்ம மசாலா தடவி சேர்த்து வச்சுருந்த வாழைக்காவத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி. கரைத்து விட்டுக்கோங்க.
அப்படியே மீடியம் தீலியாக கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு. தண்ணி இல்லாமையே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பரட்டி பரட்டி இப்படி விட்டு நல்லா வேக வச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வாழைக்காய் பொரியல்னாலே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.